நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை. இங்குள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா மற்றும் பௌர்ணமி கிரிவலம் ஆகியன மிகவும் பிரபலம். இந்த தலத்தில் சிவனே மலையாக வீற்றிருப்பதாக நம்பப்படுவதால் கிரிவலம் செல்வது பாவங்களை அழித்து அனைத்து விதமான நலன்களையும் அளிக்கக்கூடியது. கடவுளுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் சிவபெருமான் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நன்னாளிலேயே தீபத்திருநாள் கொண்டாடப்படுகின்றது. 2668 அடி உயர மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். சிவபெருமானே ஜோதி வடிவமாக காட்சி தருவதாக நம்பப்படுகின்றது. இந்த ஆண்டு திருவண்ணாமலை கார்த்திகை தீப பெருவிழா நவம்பர் 27 துவங்கி டிசம்பர் 6 வரை நடக்கின்றது. நவம்பர் 27 அதிகாலை 5:30 கொடியேற்றத்துடன் கார்த்திகை தீப திருவிழா துவங்க உள்ளது. நவம்பர் 30 வெள்ளி கற்பக விருட்சம். வெள்ளி காமதேனு வாகனத்தில் உண்ணாமலை அம்மையுடன் அண்ணாமலையார் உலா வந்து அருள்பாலிப்பார். டிசம்பர் 1 வெள்ளி ரிஷப வாகனத்திலும் டிசம்பர் 2 வெள்ளி ரதத்திலும் சுவாமி அம்பாளுடன் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற உள்ளது. டிசம்பர் 3 காலை 5:30 பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள மகாரத ஊர்வலம் நடைபெற உள்ளது. டிசம்பர் 6 அதிகாலை 4 பரணி தீபம் ஏற்றப்பட உள்ளது. அன்று மாலை 6 மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு 2 பிறகு கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக நடைபெற உள்ளதால் மகா தீபத்தை தரிசிக்கவும் பௌர்ணமி கிரிவலம் வருவதற்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவதற்கு மிகவும் ஆவலாக உள்ளனர். கார்த்திகை தீப திருநாள் அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 ஏற்றி பூஜை செய்வர். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். இறைவன் ஒருவனே, அவன் உருவமில்லாத ஜோதி வடிவானவன் என்பதை உணர்த்துவதே இதன் நோக்கமாகும். ஓம் நமசிவாய்.